பியூமி ஹன்சமாளிக்கு 8 கோடி ரேஞ்ச் ரோவர் கார், 15 கோடியில் வீடு, 6 வருடத்துக்குள் எப்படி சாத்தியம்? துப்பு துடிக்கும் போலீசார் ஹன்சமாளியின் லொலிலியா கிரீம் நிறுவனம் தொடர்பிலும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு. பியூமி ஹன்சமாளி அடிக்கடி வைரலாகும் பெயர். 2010-11 காலங்களில் மாடல் அழகியாக உருவான இவர் சில நாடகங்களிலும் சில திரைப்படங்களிலும் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். சமூக வலைதளங்களில் மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸை கொண்டுள்ள இவர் பல வெளிநாட்டு அழகி போட்டிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பாவித்ததாக கூறப்படும் ரேஞ்ச் ரோவர் காரை பியூமி ஹன்சமாளி வாங்கியுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகின. அந்த ரேஞ்ச் ரோவர் கார் ராணுவத்துக்கு 40 வருடங்களாக சாப்பாடு வழங்கும் ஒரு நிறுவன உரிமையாளருடையது என்று அவரே அதனை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பாவனைக்கு வழங்கியுள்ளார் எனவும் கூறப்படுகிறது. குறித்த நபரிடம் இருந்தே பியூமி ஹன்சமாளி அந்த வாகனத்தை வாங்கியுள்ளதாக அப்பேர்வட்ட அமைப்பின் சஞ்சய மகவத்த கூறியிருக்கிறார். அத்தோடு இந்த கார் சுமார் 780 லட்சம் பெறுமதியானது என்றும் 3 தடவைகளில் 155 லட்சம் ரூபாக்கள் வங்கிக் கணக்கொன்றினூடாக பியூமி வழங்கியிருக்கிறார். மீதமாக உள்ள 400 லட்சம் ரூபாய்க்களுக்கு ஒரு பைனான்ஸ் நிறுவனத்தின் மூலம் ஸ்பீட் டிராஃப்ட் சலுகையை பெற்றிருக்கிறார். 2023 மார்ச் 7 அந்த சலுகை முடிவுற மீண்டும் 450 லட்சங்களுக்கு ஸ்பீட் டிராஃப்ட் சலுகை பெறப்பட்டிருக்கிறது. அதுவும் 2023 ஜூன் மாதம் முடிவுறவே மீண்டும் 250 லட்சம் ரூபாய் லீசிங் முறையும் 200 லட்சம் ரூபாய் ஸ்பீட் டிராஃப்ட் முறையும் பெறப்பட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் இந்த வாகனத்தை வாங்கும் அளவுக்கு பியூமி ஹன்சமாளிக்கு எவ்வாறு வருமானம் வந்தது என்று கேள்வியை எழுப்பிய சஞ்சய மகவத்த அந்த விடயம் தொடர்பில் முறைப்பாட்டொன்றையும் பதிவு செய்திருக்கிறார். ரஜே வாகனத்தை நீதி விரோதி ஆக்காரையோட கூட வேதனை அதுல வேகம் பண்ணல மே ரஜையோட ஹானிகள் தியன்னு மே ரஜே முதல் மங்கொள்ள கால தியன்னு. அத்தோடு அண்மையில் பியூமி ஹன்சமாளி சுமார் 15 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வீட்டையும் கொழும்பு 7 வாங்கியிருக்கிறார். இதற்கு எவ்வாறு பணம் வந்தது என்றும் அந்த முறைப்பாட்டில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. சுமார் 19 வங்கிக் கணக்குகள் மூலம் இந்த நாட்டின் பல அரசியல்வாதிகளுடனும் பாதுகாப்பு பிரிவிலே கடமை புரிகின்ற பல முக்கியஸ்தர்களினுடைய மனைவிமார்கள் பலருடனும் என பல கொடுக்கல் வாங்கல்களில் பியூமி ஹன்சமாளி ஈடுபட்டிருக்கிறார். இது கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் விடயமா என்றும் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக மகவத்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். எவ்வாறாயினும் 2022 தொடக்கம் பியூமி ஹன்சமாளியின் ஒரு கிரீம் ப்ராடக்ட் சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. லொலிலியா ஸ்கின் கேர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மூலம் விற்பனை செய்யப்படுகின்ற இந்த கிரீம் கருப்பானவர்களின் சருமத்தை வெள்ளையாக்கும் கிரீம் என விளம்பரப்படுத்தப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த நிறுவன உற்பத்திகள் மற்றும் அதற்கான அங்கீகார பத்திரங்கள் தொடர்பில் சரியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். ஒரு பக்கம் இந்த வருமானம் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிய விடயம் என்று சமூக வலைதளங்களில் பலர் பேசி வருகின்றனர். இன்னொரு பக்கம் கிரீம் விற்றுதான் அவருக்கு இந்த வருமானம் வந்தது என்றும் பலர் சொல்கின்றனர். ஆனால் எங்கேயோ இருக்கின்ற இதனை விட முக்கியமான ஒரு சமூக பிரச்சனையை மூடி மறைக்க இந்த தலைப்பை திட்டமிட்டு வெளியில் கொண்டு வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது.